ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் கிரிப்டோனாலஜி தமிழ் இனிகிராம் சேனலில் எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திருப்டோ பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம் கிரிப்டோபிளைச்சோட பார்ட் டூ வீடியோ தான் இது வந்து தமிழ்நிலை பார்த்தா மாதிரி கிரிப்டோ கிரிப்டோபிளைச் பார்ட் ஒன் வீடியோ த்ரீ டேஸ் பிஃபோர் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து விளாண்டு விளையாண்டுருந்தீங்க விளாட்னவங்களாம் நிறைய பேர் வந்து எனக்கு பேர்னலாக மெசேஜாக வந்து பண்ணியிருந்தீங்க கேம் நல்லா இருக்குது ப்ரோ நல்லா வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ பேசிக்காக நான் அந்த வீடியோ பண்ணதுலேருந்து ஒரு சில பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரைஸ் வந்து நல்லாவே வந்து பம்ப் ஆகிட்டே வந்து இருந்தது ஸோ அதனால் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் இருந்தாதான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேக்ஸிமம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டு எவ்வளவு இல்லை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில வந்து பார்க்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட ரொம்ப சின்னதா தான் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எவ்ளோ மினிமல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு விளையாடுற மாதிரி வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஆறு ரூபாய் சரி உனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை இல்லை அப்படி வாய்யா ஆறு ரூபாய் ஸோ எப்படி நம்ம இரநூறு டாலர் இல்லாமல் அதோட ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ பிளெட்ஸில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அப்படிங்கிற வந்துருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த ஏர்னிங்ஸ் கால்குலேட்டரு ஸோ எப்படி மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ஏர்னிங் கால்குலேட்டர் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வின்னிங் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி அந்த கேம் பிளே பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் இந்த வீடியோவில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் எப்படி நம்ம நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி எல்லா இது கேம்ஸ்லேயும் வந்து வின் ஆகுறது எல்லா வாட்டியும் வந்து வின் ஆகுது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வாட்டி கூட லூஸ் பண்ணாமல் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே விட்ரா டேக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா டே பை டே ஒன் வந்து ரெடியூஸ் ஆகும் நீங்கள் விளாண்ட அன்றைக்கே வந்து இது பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் கேட்ட டேக்ஸ் அப்படிங்கிற போகும் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு டேக்ஸே இல்லாமல் எப்படி விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸோ அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் சோ பிக்ஸ் அவுட் அவுட் டு சப்ஸ்கிரைபர் சோ அவருதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு எனக்குமே வந்து பேசிக்காது தெரியாது நீங்கள் ஸோ இதெல்லாத்த பற்றியும் இது வந்து பார்க்கலாம் ஸோ எப்படி பேசிக்காக மார்க்கெட் ப்ளேஸில் வைக்கிறது எல்லாத்த பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இது வந்து ஒரு குயிக் கைட் மாதிரி வந்து இருக்க போகுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ பண்ணுற டைமில் இந்த இந்த இது ஸ்கில் இதை பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கில் டோக்கன் தான் வந்து இந்த கிரிப்டோபிளைச் வளாட்றதுக்கு ஒரு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டைமில் இந்த டோக்கன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு டாலர் தான் இருந்தது ஜஸ்ட் த்ரீ டேஸ் பிஃபோர் இந்த வீடியோ பண்ணும்போது வந்து ஸோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து எயிட்டி டாலர்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது பட் நான் இன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு டாலர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏர்ன் இருக்கேன் ஸோ நீங்கள் அதிகபட்சமான ஏர்னிங் வந்து இரநூறு டாலர் நூற்றி ஐம்பது டாலர்லாம் வந்து ஏர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இன்னைக்கு டேட்டில் எயிட்டி டாலர்ஸ் இருக்குங்க பட் உங்களால் டூ ஹண்ட்ரட் டாலருக்கு கம்மியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி கேம் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஓகே இப்போ நம்ம கண்டன்ட் குள்ளே வந்து போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் உங்களுக்கு தெரியலாம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என் பேர் அஜித் நீங்கள் பார்க்கறது கிரிப்டோ நான் தமிழ்நாடு ரெடி சொல்லிட்டேன் ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட ஒரு அக்கௌண்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாடி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஸ்கில் கிட்டக்காக வந்து இருக்குது இன்றைக்கி நான் ஒரு சில வெப்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருந்தேன் அதனால் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருந்தது பட் கம்மியாக இருக்குது ஏன்னா பை பண்ணியிருந்தனால நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா அந்த பார்ட் ஒன் வீடியோ பார்க்காம பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே வந்து புரிய இல்லை ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ அந்த வீடியோக்கு வந்து வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம்னா எப்படி மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்றது அப்படிங்கிற பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இப்போ நீங்கள் ஒரு புது அக்கௌண்ட் எடுத்துப்போமே இது வந்து என்னோடய வேலட்டு இதில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது பட் ஸோ நான் புது அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கிறேன் இன்னைக்கு டேட்டில் ஃபஸ்ட்டு அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டாலர்லாம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேரக்டர் வாங்கினோன்னா எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஸ்கில்லாக ஒரு ஃபோர் ஸ்கில் ஃபைவ் ஸ்கில் கிட்டக்காக இருந்து இருந்தது ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ ஸ்கில் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ ஸோ நூற்றி முப்பத்தெட்டு டாலருங்க உங்களால் ஒரு கேரக்டர் வச்சே வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஸ்கில் வந்து இருந்துச்சுனாலே நூற்றி நாற்பது டாலர் அவ்வளோ இருந்தாலே உங்களால் விளாடி இருக்க முடியுங்க விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நூற்றி ஐம்பது டாலர் இருந்தாலே அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் கம்ப்ளீட்டாக இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஸ்கில் அப்படிங்கிற இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா கேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணிருங்க ஒரு ரெண்டு ஸ்கில் இருந்தாலே நீங்கள் வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஒரு கேரக்டர் வந்து ரெக்ரூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக தராங்க கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்துருக்கா அந்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கும் பார்த்தது ஸோ ஒரு ஸ்கில் வந்து இன்கேம் டோக்கனாக வந்து கொடுத்துருவாங்க ஸோ இன்னொரு கேரக்டர் வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இதே ப்ரைஸ் தான் வந்து செலவாகும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிப்ஸை ஒரு டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்படிங்குறது கொடுத்து ரெக்ரூட் பண்ணிட்டீங்கன்னா இன்கேம் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு ஸ்கில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க இங்கே தான் நம்ம ஜித் வேலையை காட்டணும் இப்போ எங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க ஸோ மார்க்கெட்ஸ் வந்து போய்க்கோங்க இப்போ இந்த எல்லாத்துக்குமே இந்த இந்த கேரக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே நான் விளாண்டனால எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லெவல்ஸ்லாம் வந்து போயிருக்குது பட் இனிஷியலாக லெவல் ஒன்றில் தான் உங்கள் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் வாங்கினாலுமே கூட இன்னைக்கு டேட்டில் வாங்குறதுக்கு ஒன் பாயிண்ட்

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டால் இது வந்து வாங்கியிருக்கலாம் பட் அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக வந்து வரும் ஸோ இது வந்து யூஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது வந்து ரெக்ரூட் பண்ணுறது வந்து அதில் ரெக்ரூட் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து வாங்கும்போது நீங்கள் ரெக்ரூட் பண்ணாதீங்க ரெக்ரூட் பண்ணுறது பதில் மார்க்கெட் பிளேஸில் சீப்பாக வந்து விற்பாங்க ஏன் விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேபி அவங்களுக்கு இப்போ நான் ஒரு ட்ரிப்ஸ் வந்து சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஏன் அவ்வளோ சீப்பாக வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி வந்து தெரியும் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்கிறேன் இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்களா இப்போது இருக்க நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாலு கேரக்டர்ஸுமே ஒரே ஒரு பர்டிகுலர் இது ஒரு நேச்சரை வந்து சேர்ந்துருந்துன்னா அவங்களால ஈஸியாக வின்ஸ் அப்படிங்கிற அதிகமாக வந்து பெற முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாலு கேரக்டர்ஸுமே ஒரே நேச்சரில் வந்து பார்த்துப்பாங்க பட் நான் வைக்கல இன்னொரு அக்கௌண்ட்டில் அப்படி வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் வந்து விற்றுருவாங்க முடிஞ்ச அளவுக்கு மற்ற கேரக்டர்ஸ் வந்து விற்றுட்டு ஒரே பர்டிகுலர் கேரக்டரை நாலு இதுவும் வந்து வச்சுக்க பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு ஃபர்தராக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் கைஸ் பேசிக்காக இருக்க விஷயம் நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற இப்போ வெப்பன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வருவோம் இப்போ கேரக்டரும் ரெண்டு கேரக்டர் வாங்கி வந்து வாங்கியாச்சு இப்போ வெப்பன்ஸ்க்கு வந்து வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன் ஸோ இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க வெப்பன்ஸ் ஸோ நீங்க வெப்பன் வந்து ஒரு வெப்பன் ஃபோர்ஸ் பண்ணணும்னா பாயிண்ட் த்ரீ செவன் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபோர் வந்து ஐருதா ஒன்று வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னா ஃபோர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வெப்பன் அப்படிங்கிற வரும் அது வந்து ஸ்டா ஒன் ஸ்டாராக இருக்கலாம் இல்லை த்ரீ ஸ்டாராக இருக்கலாம் பட் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குதுப்பா என்கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்ஸ் போய் ப்ரவுஸ் மார்க்கெட்ஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து லோ அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கோங்க லோ அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்களேன் அங்கே எவ்வளோ பார்த்தோம் பாயிண்ட் ஃபோர் ஸ்கில் இங்கே எவ்வளோ பார்க்குறோம் இது வந்து ஸ்டா ஒன் ஸ்டாரனால ரொம்ப சீப்பாக வந்து தருவாங்க ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சீப்புங்க டெட் சீப் இது வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்ச் பண்ணும் போது மேபி உங்களுக்கு வந்து ஒரு லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்லாம் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா மார்க்கெட்டுக்கு போய் இருக்கிறதுலே டெட் சீப்பான வெப்பன்ஸ் வந்து வாங்கி வந்துடும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காசு இல்லாத போது வெறும் பாயிண்ட் ஜீரோ ஒன்று பாயிண்ட் அந்த இந்த பாயிண்ட் டூ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப சீப்புங்க ஒரு ரெண்டு மூணு வெப்பன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த இதுலேயே வேறு வேறு நேச்சரில் ஸோ மேலே இருக்கிறது தான் நேச்சர் இங்கே பார்த்தீங்களா எலமெண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து வாட்டர்னு போட்டுருக்கா அதுதான் வந்து நேச்சர் நேச்சரு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலமெண்டில் லைட்டிங் அது வந்து நேச்சரு ஸோ இந்த நேச்சர்ஸ் பற்றி எப்படின்னு நான் வந்து இப்போ ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுதாங்க தாங்க கேரக்டரும் அங்கே ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு ரெண்டு மூணு வெப்பன் இல்லை எவ்வளோ ஒரு வெப்பன் ஒரு ரெண்டு மூணு இருந்தால் கூட போதும் அங்கே வெப்பன்ஸ் வந்து நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிடலாம் பார்ட் ஒன் பார்த்துருந்திங்கன்னா இது எல்லாமே நான் சொல்லியிருந்தது எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ இதுதாங்க பேசிக்கான இருக்க விஷயம் ஸோ இப்போ நான் எவ்வளோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டி டாலர் இருக்க எல்லா மேட்டரும் முடிஞ்சிருச்சா ஸோ அதுதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி டாலர்லேயே முடிச்சிடலாம் ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம் நீங்கள் விளையாடி விளையாடி அதுக்கப்புறமா நிறைய வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் வேணும்னா சரி இப்போ வந்து நம்ம எப்படி அந்த அதிகபட்சமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுறது எப்படி எல்லா பேட்டல்ஸ்லேயும் வந்து வின் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வந்து சொல்கிறேன் இப்போ நான் காம்பேட்க்கு வந்து போயிடுறேன் ஸோ இப்போ பேசிக்கலாகவே என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து வாட்டரு ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா வாட்டர் ரிலேட்டடான வாட்டர் எலமெண்ட் இருக்குது அந்த வெப்பன் வந்து எடுத்துக்கணும் வாட்டரு இதுவுமே வாட்டரில் இருந்ததுன்னா உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் ரேட்டிங் இருக்குது பாருங்களேன் இது வந்து த்ரீ ஸ்டாரு இது வந்து த்ரீ ஸ்டாரு இது சிங்கிள் ஸ்டாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டாரு ஃபோர் ஸ்டார் இந்த மாதிரி இருக்கும் அதிகபட்சமான ஸ்டார் ரேட்டிங் இருந்திருந்தனா நீங்கள் அதிகபட்சமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஏர்ன் பண்ணலாம் சேம் நேச்சரு அதிகபட்சமான ஸ்டார் இருந்தால் உங்களுக்கு அதிகமான காசு அப்படிங்கிற வரும் சேம் நேச்சர் இல்லாத வெப்பனை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணலாம் அது சின்ன லாஜிக்கல்ஸ் தான் ஓகேங்களா இப்போ நான் என்கிட்ட த்ரீ ஸ்டார் தான் மேக்ஸிமமே வந்து இருக்கும் இந்த வாட்டரில் ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃபையர் தானே வந்து வீக்னஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து வந்து நீங்கள் ஃபயர் கூட தான் வந்து சண்டை போடணும் ஸோ இந்த இடத்துல ஃபயர் வந்து ஓகே கை ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்களா ஃபயர் இப்போ நான் ரெண்டுமே வாட்டர் இங்கே வந்து வாட்டருக்கு வந்து ஃபயருக்கு அட்வான்டேஜ் இருக்கனால நான் இந்த ஃபயருக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ கண் மேக்ஸிமம் வந்து வின் ஆகிறக்கூடிய சான்சஸ் தான் வந்து இருக்குது த்ரீ ஸ்டார் வெப்பன்னால எனக்கு அதிகபட்சமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறது தம்பி நீ செத்துருவேன் நான் செத்துருவேன் நான் அடுத்து வரப்போ அஞ்சு நிமிஷம் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா விட்டுறாத என்ன வேணாலும் செஞ்சுக்க அந்த மட்டும் கொடுத்துரு ஸோ ரெண்டு கேம் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து விளையாடி காமிக்கணும்னு நினச்சேன் ஸோ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பாயிண்ட் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வின் ஆகிருக்கேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிடும் இப்போ நான் வந்து ஃபை இப்போ வந்து பாயிண்ட்ஸ் செவன் சிக்ஸ் அப்படிங்க வந்து அர்ன் பண்ணியிருக்கேன்னா இதே ஃபைவ் ஸ்டார் வெப்பன் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் தண்டர் சிம்பிளா இப்போ நம்ம தண்டர் வந்து எடுத்துப்போம் தண்டர்ல என்கிட்ட ஃபைவ் ஸ்டார் வந்து இருக்குது ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படிங்கறக்காக தான் வந்து பண்ணுறேன் ஸோ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகவே வந்து வந்து இருக்குது ஸோ தண்டர் ஸோ அதுக்கு வீக்னஸ் வந்து வா வாட்டர் குவிக்னஸ் தண்டர் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே பவர் பார்த்துக்கோங்க பவர் எது கம்மியாக இருக்குது ஹெச்பி எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே மூணு வாட்டர் இருக்குது மூணு வாட்டரில் இதுக்கு தான் ஹெச்பி எக்ஸ்பி கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அதுக்கும் தான் பவரும் கம்மியாக வந்துருக்கும் ஸோ நான் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைவ் ஸ்டார் வெப்பன் இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் நேச்சர் இந்த வெப்பனாக இருக்கட்டும் இந்த இதுவாக இருக்கட்டும் இந்த கேரக்டராக இருக்கட்டும் ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல அட்வான்டேஜும் இருக்கனால ஓவரால் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 99% நைன் 99.9% நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்படி சொல்லலாம் இந்த டிபன் வந்து தெரிஞ்சது அவங்களுக்கு த்ரீ ஸ்டாருக்கும் ஃபைவ் ஸ்டாருக்கும் இந்த டிபன் இருக்குங்க இங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் செவன் சிக்ஸ் வந்து இங்க பாயிண்ட் நைன் சிக்ஸ் வந்து வருது இதே வந்து வேற நேச்சர் வந்து நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஃபையர் போகிறோம் நம்ம இப்போ வந்து ஃபையருக்கு வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஃபையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார் வந்து இருக்குது ஸோ த்ரீ ஸ்டார் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணி பார்ப்போம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்குதா ஸ்டில் இது வந்து ரொம்ப அன்லைக்கு தான் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி அதிகமாக இருக்குது பட் ஸ்டில் இப்போ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சே சேம் நேச்சரு த்ரீ ஸ்டார் வெப்பனு ஸோ மேக்ஸிமம் வின் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து விளாட்ணும் ஓகேங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கதோ பார்த்தீங்களா த்ரீ ஸ்டார் பாயிண்ட் எயிட் ஒன் அப்படிங்கிற வந்தது ஸோ ஸ்டார் அதிகமாக வெப்பன் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸோ தண்டரில் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கனா ஃபோர் ஸ்டாரு ஃபைவ் ஸ்டாருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்தது பாயிண்ட் ஜீரோ நைன் வந்ததுதான் இப்போ ஃபோ ஃபோர் ஸ்டாருக்கு வந்து எவ்வளோ வருது பார்ப்போம் ஸோ இது டுவெண்ட்டி நைன் எக்ஸ்பி ஸோ இப்போ வந்து கொடுக்குறேன் அங்கே பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுக்கு விளாண்டு காட்டினோம் தான் நான் காலைல மார்னிங்லேருந்து விளாடாமல் வந்து இருக்கேன் ஸோ ரொம்பவே நல்ல ப்ராஃபிட்டபுளாக தாங்க வந்து போயிட்டுருக்கு ஸோ மு எல்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு வாட்டி கூட வந்து அவுட்டே வந்து ஆகலை நான் இந்த மாதிரி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது கேரக்டர்ஸ் அப்படிங்கிற கடை கரெக்டாக வந்து வச்சு விளாட முடியும் போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்களா பாயிண்ட் செவன் எயிட் தான் வந்து இது வருது அதுதான் மேட்டர் உங்களுக்கு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் ஸோ இப்போது இங்கே வந்து பார்த்தீங்களா எக்ஸ்பி இருக்குது பார்த்தீங்களா இந்த கேரக்டர்ஸ் எப்படி வந்து அப்கிரேட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வின் ஆகும் போது இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அது நீங்கள் ட்ரான்சாக்ஷன் இதை கிளிக் பண்ணி ட்ரான்சாக்ஷன் இது பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பி இன்க்ரீஸ் ஆகி நெக்ஸ்ட் லெவல் உங்களோட ஹீ கேரக்டர்ஸ் வந்து போவாங்க ஓகேங்களா இதுதான் பேசிக்காகவே இருக்க விஷயம் ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி ஏர்னிங்ஸ் கேல்குலேட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கற பற்றி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னோட பிளாக் ஸ்மித்துக்கு வந்து போய்க்கிறேன் ஸோ இப்போது நான் என்னோடய லைட்னிங் கேரக்டர் வந்து அதை வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே கை ஸோ பேசிக்காகவே இங்கே வந்து பார்த்தீங்களா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்ச உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டார் வெப்பனு ஸோ இந்த சிங்கிள் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி வின் ஆனதுக்கு எனக்கு எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் தான் வந்து வந்தது பட் இதுவே நான் ஒரு ஃபைவ் ஸ்டார் என்னோடய ஃபைவ் ஸ்டார் இது வெப்பன் வச்சும் இருந்தேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சுது ஸோ உங்களுக்கு இந்த சிங்கிள் ஸ்டார் காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இது வந்து என்னோடய ஃபைவ் ஸ்டார் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஒன் ஸ்கில் அப்படிங்கிறதே வந்து வந்துருச்சு இன்னைக்கு டேட்டில் ஒரு டைம் விளாடுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டாலர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ அதுதான் கிட்டத்தட்ட டபுள் அப்படிங்கிறது ஆயிடுது உங்களுக்கு ஸ்டார் இங்கே மேக்ஸிமம் அந்த ஆகும்போது சிங்கிள் ஸ்டாருக்கும் ஃபைவ் ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் அதுதாங்க ஸோ இப்போ வந்து நம்ம அந்த வேர்னிங்ஸ் கேல்குலேட்டர் பற்றி வந்து அந்த விஷயத்தை பற்றி வந்து பார்ப்போம் ஸோ உங்கள் ஏர்னிங்ஸ் கால்குலேட்டர் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே என்னோட லைட்னிங் கேரக்டருக்கும் நான் அந்த ஃபைவ் ஸ்டார் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த லைட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஸோ லெவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்டேன் ஸோ அந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன் ஸோ என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் ஐஎன்டி த்ரீ டென்னு டெக்ஸு அப்புறம் டூ நைன்ட்டி எயிட்டு ஸோ இங்கே வந்து ஐஎன்டி வந்து அப்புறம் இன்னொரு பவரும் அது இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் த்ரீ எயிட்டி நைன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்பருங்க இதுதான் உங்களோட வின்னிங் ப்ராபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது கொடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோதான் இதுதான் இதுக்கு இருக்க விஷயம் ஸோ ஒரு கேரக்டர் வச்சு உங்களால் வந்து ஒரு இந்த ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபுல்லாக இந்த டூ ஹண்ட்ரட்னு ஒரு வாட்டி நீங்கள் விளாட்றதுக்கு ஃபார்ட்டி அப்படிங்கிற போகும் ஃபைவ் டைம்ஸ் ஒரு ஃபுல்லாகும் போது வந்து விளாட்லாம் ஸோ ஒன் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செவன் டைம்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஒரே ஒரு கேரக்டருக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் ஒரு கேரக்டருக்கு வச்சு விளாடக்க முடியும் சப்போஸ் நான் வந்து ஏழு வாட்டியும் வந்து ஒரு நாளில் வின் ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஐம்பத்தி நாலு டாலர் ப்ராஃபிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ப்ரா இதே வந்து என்கிட்ட நாலு கேரக்டருமே இதே மாதிரி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் டாலர்ஸ் டெய்லி ப்ராஃபிட்டாகவே வந்து வரும் இது வந்து ஒரு கேரக்டருக்கு இது வந்து நாலு கேரக்டருக்கு ஓகேங்களா இப்போது மந்த்லி ப்ராஃபிட்டு ஃபோர் கேரக்டர்ஸ்க்கே எனக்கு இவ்வளோ வந்து வரும் ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டர் வச்சு ஐம்பத்தி நாலு டாலருங்க அதே வந்து நான் ஒரு மாதத்துக்கு வந்து வெளாண்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சாரோன்னு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரு கேரக்டருக்கு மட்டுமே வரும் நான் இதே கான்ஃபிகரேஷனில் வச்சு வெளாண்றேன்னா ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டார் வந்து கம்மி பண்ணிப்போமே ஸோ இப்போ ஒரு ஸ்டார் கம்மி பண்ணி பார்ப்போம் இது வந்து ஃபோர் ஸ்டார் லைட்னிங்கு ஸோ இதுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் பவர் டூ லெவனு டெக்ஸு டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா சரி இப்போது இது வந்து பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் டெக்ஸு டூ ஹண்ட்ரடு பவர் வந்து இருந்தது டூ லெவன் நினைக்கிறேன் ஸோ சிம்பிள் ஓகே ஸோ ஃபோர் ஸ்டாரு இதுவுமே லைட்னிங் வச்சு பார்ப்போம் ஸோ அங்கே வந்து பாத்தீங்க சிக்னிஃபிகண்ட் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பார்த்தீங்களா ஃபைவ் ஸ்டாருக்கும் ஃபோர் ஸ்டாருக்குமே கிட்டத்தட்ட எனக்கு ஆயிரத்தி முந்நூறு டாலர் பர் மந்த்துக்கு வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற காட்டுருச்சு ஸோ இப்போ வந்து என்கிட்ட இன்னொரு இதுவுமே வந்து இருக்குது சிங்கிள் ஸ்டார் வெப்பனு ஸோ அந்த சிங்கிள் ஸ்டார் வெப்பன் வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது ஸ்டில் நான் இதை வந்து வச்சு காமிக்கிறேன் வந்து பார்த்தீங்களா ஃபிஃப்டி டூ இங்க ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் இப்போ வந்து சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து கால்குலேட் பண்ணணும் அப்டே வந்து ஃபோர் தௌசண்ட் கீழே வந்து போயிடுச்சு ஸோ இதுதாங்க எனக்கு அந்த ஃபைவ் ஸ்டாருக்கும் சிங்கிள் ஸ்டாருக்கும் கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கலாம் அது தான் இந்த மார்க்கெட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வாங்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளியராக வந்து உங்களை என்னால் வந்து சொல்ல முடியும் இப்போ ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஃபைவ் ஸ்டார் வெப்பன் பாருங்களேன் மினிமம் மினிமம் சிக்ஸ் சிக்ஸ் ஸ்கில் ஃபைவ் ஸ்கில் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரேட் இருக்கும் ஸோ லோ டு ஹை தான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மினிமம் இப்போ இருக்கிறதே வந்து நான் அஞ்சு ஸ்கில்லாம் வந்து போட்டேன்னா ஈஸியாக என்னால் வந்து செல் பண்ணிட முடியும் அஞ்சு ஸ்கில்னா இன்றைக்கி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டாலர் பட் அவ்வளோ சீப்பாக விற்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் லைட்னிங்கில் ஃபைவ் ஸ்டார் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்னிங் வந்து டென் ஸ்கில் ஒவ்வொன்றுமே வந்து ஸோ மினிமம் எயிட் ஹண்ட்ரட் டாலர் டூ தௌசண்ட் டாலர் என்னால் அந்த வெப்பன் வந்து விற்க முடியும் ஸோ அதுதான் இந்த கேமோட மகிமை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எப்படி ஏர்னிங்ஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின் ஆகுது எக்ஸ்பி அப்படின்னு ஸோ இப்போ நம்ம எப்படி விட்ரா பண்ணுறது ஸோ பேசிக்காகவே இப்படி விட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல விட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இது வந்து நீங்கள் ஐடி டுவெல் பர்சன்ட் நான் இன்றைக்கி வந்து டேக்ஸ் பே பண்ணோன்னா ஃபைவ் ஸ்கில்லுக்கு வந்து பாயிண்ட் சிக்ஸ் கில் வந்து வேஸ்ட்டாக போயிடுது அந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்ன மேட்ரு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேக்குக்கு போயிருங்க ப்ரோ ஸ்டேக் பண்ணிட்டு இந்த செவன் டேஸ் வந்து லாக்டு ஸ்டேக்கிங் வந்துருக்கும் அதில் வந்து நீங்கள் ஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் ஒன் ஸ்கில் மட்டும் பேன் கேக்ஸ் ஷாப்பில் வந்து வாங்கிட்டு ஸ்டேக் பண்ணிக்கோங்க அன் ஸ்டேக் வந்து சிக்ஸ் டேஸ் கழித்து அந்த மாதிரி வந்துருக்கும் நீங்கள் அடிக்கடிக்கு அந்த ஸ்டேக்கில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இந்த டைம் முடிகிற டைமில் வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டேக் பண்ணிக்கோங்க உங்களோட இதுவில் இருக்குது இதையும் வந்து ஸ்டேத் இந்த ஸ்கில்லையும் வந்து சேர்த்து ஸ்டேக் பண்ணிக்கோங்க அந்த டைம் முடிஞ்சோடனே உங்களால் எல்லாத்தையும் சேர்த்து அன்ஸ்டேக் வந்து பண்ணிக்க முடியும் இந்த ட்ரான் இந்த விட்ரா டேக்ஸ் இல்லாமலையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லார் ஸோ கூல் விஷயம் இது வந்து அவர் எனக்கு வந்து ஷேர் பண்ணது ஸோ சூப்பராக வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த விட்ரா பண்ணும்போது ஏழு நாள் ஸ்டேக்கில் போட்டுட்டு லாஸ்ட் நிமிஷத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வந்து விட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் ப இந்த டெய்லி இந்த ஒன் பர்சன்ட் ரெடியூஸ் ஆன டேக்ஸ் தாங்க நீங்கள் பே பண்ணணும் சப்போஸ் டுவெல் பர்சன்டாக இருந்தால் டுவெல் பர்சன்ட் வந்து பே பண்ணணும் இன்ஸ்டண்ட்டாக விட் விட்ரா பண்ணால் அதுதாங்க இருக்க ப்ராப்ளம் ஸோ பேசிக்காக இருக்க எல்லா ஸ்டெப்ஸும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து நான் நல்ல இதுலாம் வந்து இருக்குது நாராசமாக இருக்குது ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி த்ரீஏ த்ரீ ஒன் த்ரீ இதுவும் த்ரீ மினிமம் இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒன்று இருக்குது பட் இதுக்குமே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி விற்றுட்டேன் ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செவன் வெப்பன்ஸ் இருக்கா ஒரு த்ரீ வெப்பன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து விற்றுட்டேன் எல்லாமே சிங்கிள் ஸ்டார் வெப்பனு ஸோ மார்க்கெட்டில் சிங்கிள் ஸ்டார் வெப்பன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெட் சீப்பாக வந்துருக்கும் அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஸோ நானுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் ஒன்ஸ் ஒன் ஸ்கில் அந்த மாதிரி தான் வந்து செல் பண்ணேன் அது லிஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் சீப்பாக வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வேவ்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இன்னொரு இது வந்து காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்களா ஃபோர் இதுவுமே நான் ஒரே இதுதான் வாங்கியிருக்கேன் ஸோ லைட்னிங் 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஸ்டாருங்க எல்லாம் சிங்கிள் ஸ்டாரு ஸோ இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஃபோர் ஸ்டாரு ஸோ இப்போ இந்த சிங்கிள் ஸ்டாருக்கும் ஃபோர் ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனா ரெண்டு வழியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாருக்கு சுற்றி வந்து ரிங் மாதிரி இருக்குது பார்த்திங்கனா இந்த ஃப்ளேம் மாதிரி எதுவுமே வந்து இருக்காது ஸோ த்ரீ ஸ்டார் சுற்றி இந்த ஒய்லெட் கலர் வந்து இருக்கும் ஃபோர் ஸ்டார் சுற்றி இந்த ஆரஞ்சிஷ் வந்து இருக்கும் ரெட் கலரில் இருக்க சுற்றி ஃபைவ் ஸ்டார் மேலே வந்து ஃபைவ் ஸ்டார் வந்து உங்களால் பார்க்க முடியாது ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார்னு ஸோ பேசிக்காக இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண நினச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிற வின்னிங் ப்ராபிலிட்டிஸ் அப்படி அதிகமாக வந்து இருக்கும் இந்த ஸ்கில் வந்து எவ்வளோ போகும் அப்படின்றத பற்றிலாம் வந்து இப்போ ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஏர்னிங்ஸ் கால்குலேட்டர் இப்போ ரீசெண்டாக வந்து விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்சி இன்ஃபினிட்டியோட அதிகமான யூசஸ் வந்து இப்போ கிரிப்டோ பிளேட்ஸ்க்கு தான் வந்து இருக்காங்க ஸோ பினான்ஸோட அந்த டாப் பில்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப் கேம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க மேபி அவங்க ஃபண்டிங் பண்ணுறதுக்கும் இல்லைனா பைனான்ஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கும் அதில் கிரிப்டோ பிளேட்ஸும் ஒன்றா வந்து இருந்தது நான் நினச்சேன் கிரிப்டோ பிளேட்ஸ் மேபி லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி பட் இப்போதைக்கு இருக்க நிலைமைப்படி கிரிப்டோ பிளேட்ஸ்க்கு அதிகபட்சமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான யூசர்ஸ் வந்து கிரிப்டோபிளைட்ஸ்க்கு வந்து வந்துட்டாங்க கிரிப்டோபிளைட்ஸோட வால்யூமட்டும் எல்லாமே வந்து ரொம்ப க்ரேஸியாக வந்து போயிட்டுருக்குது ஸோ தேர்ட்டி த்ரீ மில்லியன் டாலர் வால்யூம் வந்து இருக்குது ஸோ ஃபிஃப்டிக்கே இந்த ஃபிஃப்டி மில்லியன் வந்து மார்க்கெட்காக போயிடுச்சு ஸோ ஆசமான ஒரு ப்ராஜெக்ட்க்க ஸோ அதனால தான் இது கண்டிப்பாக ஒரு மேபி ஹண்ட்ரட் டாலரில் ஈஸியாக வந்து ஸ்கில் வந்து போயிருங்க எயிட்டி ஃபோர் டாலரில் இருக்குது ஸோ அப்கமிங் டேஸில் ஹண்ட்ரட் டாலர் ஈஸியாக வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வந்து இது வந்து மேபி அவால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பட் ஸ்டில் நீங்கள் கேம் விளாண்ட விளாட ஸ்கில் வந்துகிட்டே வந்துருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ஸ்கில்லு எட்டு ஸ்கில்லு அளவுக்கு இந்த டேக்ஸ் வந்து கம்மியாகும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேஷ் அவுட் அப்படிங்கிறத வந்து பண்ணிகிட்டே வந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுதான் கைச் பேசிக்காக நான் சொல்ல நினச்ச ஸ்டஃப் ஸோ ஓ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஃபை பெட்டுக்கு பார்ட் டூ அதெல்லாம் பற்றி வந்து நான் வந்து பண்ணுறேன் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி மேட்ரிக் வீடியோ பண்ண வேண்டியது பட் நான் அந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனால வந்து கண் இந்த வீடியோ பண்ணணும்னு இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு மேட்டிக் வீடியோ வந்து வரும் ஸோ இதற்கு நீங்கள் நம்ம டெலிகிராம் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணால் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஐ சி யூ இன் அதர் ஒன் பை பாய்